வெல்கம் டு கிரிச்சி சமையல். நம்ம குக்கரில் சூப்பரான சுவையான பாப்கார்ன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நம்ம பாப்கார்ன் செய்வதற்கு ஃபஸ்ட்டு சோளத்தை தான் பார்த்து வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு குண்டு குண்டான மணிமணியான இந்த மாதிரி சோளத்தை பார்த்து வாங்கிக்கோங்க. தட்டையான சோளத்தை அதை வாங்காதீங்க. நீங்கள் பாப்கார்ன் செய்கிற சோளம்ட்டு கேட்டு வாங்குங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 150 கிராம் சோளத்தை சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நேரத்துக்கு அப்புறம் தானாகவே பொரிய ஆரம்பிக்கும். பாப்கார்ன் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி வீட்லேஸ் ஹெல்த்தாகவும் சூப்பராகவும் நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம பாப்கார்னுக்கு நெய் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூனுக்கு அதிகமாகவும் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் குறைவாக மட்டும் சேர்த்துறாதீங்க. நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானாகவே பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாப்கார்ன் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குக்கரை நம்ம லைட்டாக தான் மூடி வைக்கிறோம். எதுக்காண்டினா நம்ம மேலே தெரிச்சிடக்கூடாதுனால தான் லைட்டாக மூடி வச்சுருக்கோம். இல்லாட்டினா எல்லா பாப்கார்னும் வெளியில் வந்து கொட்டிடும். அதனால் லைட்டாக மூடி வைங்க. சட்டம் கேட்டுச்சுல, இப்போ பாருங்கள் பாப்கார்னும் பொரிஞ்சு வர 1 நிமிஷம்தான் ஆகும். பாருங்கள், 1 நிமிஷத்தில் டப்புன்னு எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதோட சூப்பராக டேஸ்டியாகவும் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். Thank you for watching.